தெற்கு சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகாக அருகாமையில் இந்த நிழற்குடை வந்து இன்றைக்கி அமைச்சிருக்கோம். இந்த நிழற்குடையில் எலக்ட்ரானிக் போர்டு மூலமாக வரக்கூடிய பஸ்களை பற்றி அந்த டீட்டெயிலை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கூடவே வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கும் இது மிக பிரயோஜனமாக இருக்கும். இதை இல்லாமல் இன்று இன்னும் இரண்டு அங்கன்வாடிகளை திறந்து வைக்கிறோம். தெற்கு தொகுதியை பொறுத்தவரை அதிகமான நிதி அங்கன்வாடிகளுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போது வரைக்கும் கூடுதலாக அங்கன்வாடி கட்டடங்கள் எங்கேயுமே வந்து பழைய அங்கன்வாடி கட்டடங்கள் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் எல்லா வார்டிலையும் புதிய அங்கன்வாடி கட்டடங்கள் கட்டி அந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு அடிஷ்னலாக இன்னும் ரெண்டு அங்கன்வாடிகளை கோவை தெற்கு தொகுதியில் இன்றைக்கு திறந்து வைக்கிறோம். நாளை மறுநாள் மாண்புமிகு முதல்வர் கோவை வர இருக்கிறார். நாளைக்கே வராரு மற்ற திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்காக. 6ஆம் தேதி தெற்கு தொகுதியில் நூலக திருப்பிழாவுக்காக அடிக்கல் நாட்டுவதற்காக மாநிலத்தின் முதல்வர் வருகிறார். ஏற்கனவே அவர் கோவை வருகின்ற பொழுது கோவையினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வந்து அவரிடம் சொல்லியிருந்தோம், கொடுத்திருந்தோம். அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்காக பதில் கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து கொடுத்த கோரிக்கைகளுக்கு ஒரு சிலவே பெண்டிங்கில் இருக்கு, பரிசீலனையில் இருக்கணும். ஒரு சிலது என்ன அரசாங்கத்தின் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பதிலெல்லாம் வந்திருக்கு. நேரடியாக சந்திக்கின்ற பொழுது கூட கோவை விமான நிலையம் தொடர்பாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு நாங்கள் நிலத்தை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தி மத்திய அரசு கிட்ட அவங்க ஒப்படைக்கும் போது கூட அந்த நிலம் என்பது முழுமையாக காலி செய்யப்பட்டு வழங்கப்படவில்லை. இன்னும் கூட அந்த நிலத்தில் ஒரு சில நில உரிமையாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மத்திய அரசு உடனடியாக பணிகளை ஆரம்பிப்பதில் சுணக்கம் இருக்கிறது என்கின்ற தகவல் வந்திருக்கு. அதனால் நிலத்தை ஒப்படைக்கின்ற பொழுது அந்த நிலம் முழுமையும் அங்கே யாரும் இல்லாமல் காலியாக ஒப்படைப்பதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூட மாநிலத்தினுடைய முதல்வர் இங்கே வருகின்ற பொழுது கேட்க இருக்கிறோம். ஏனென்றால் அந்த நிலத்தில் ஆட்கள் இருக்கின்ற பொழுது மத்திய அரசு அவர்களை வெளியேற்ற முடியாது. அதனால் முழுமையாக காலி செய்யப்பட்டு அந்த நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. இவை இல்லாமல் கோவையினுடைய இன்னும் கூட மெட்ரோ ரயில் திட்டம் மாநில அரசு இன்னும் நிறைய தகவல்களை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மாநில அரசு இன்னும் நிறைய தகவல்களை கொடுக்காமல் இருப்பதால் மெட்ரோ திட்டம் காலதாமதம் ஆவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அதனால் கோவையினுடைய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கூட மாநில அரசு முழுமையாக கேட்கின்ற தகவல்களை உடனடியாக விரைந்து அனுப்ப வேண்டும் என அவர் இங்கு வருகின்ற பொழுது நேரில் சந்தித்து கேட்கலாம் என இருக்கிறேன். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பண்ணியிருக்காங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க. எந்த இடத்துல மாநிலத்தினுடைய முதல்வர் வரணுமோ அங்கெல்லாம் சேர்த்து தான் வச்சுட்டு. பேர் என்ன வேணுமோ அது வந்து வேணும்னா அதிகாரிகள் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன நேரடியாவா பண்ணுறோம்? நான் நேரடியாக கட்டுறேனாப்பா இல்லை. அதிகாரிகள் வந்து இங்கே இருக்கிறவங்க அதை பார்த்து என்ன ஒரு படிவு சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் பண்ணுறோம். நடிகர் விஜய் வந்து ஒரு கொள்கை இல்லாமல் இருக்கிறாரு. அவர் வந்து நடு ரோட்டில் என்ன வண்டியில் அடிபட்டு போயிடுவார் சொல்லி சீமான் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. இந்த ஒவ்வொருத்தரோட கருத்துக்களுக்கு எதிர்கருத்து அப்படிங்கிறது அரசியலில் வந்து அதை நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர்களுடைய கொள்கையை விளக்குறாங்க, மக்களிடம் சந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன வந்து அவர்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை வச்சு எங்களோட விமர்சனம் இருக்கோ அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோம். இன்னொரு தலைவர் சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியாது. அவருடைய அந்த கொள்கையை எப்படி பார்க்குறீங்க? கொள்கை அப்படிங்கிறது நிறைய வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம், பேசலாம், சொல்லலாம். ஆனால் செயல்பாட்டுக்கு வருகின்ற பொழுது அது எந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குது, எந்தளவுக்கு அதுக்கு அவங்களுக்கு சாத்தியம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீட் தேர்வை நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம் அப்படின்னு துணை முதல்வர் சொன்னார். அவர் கூடவே என்னன்னு சொன்னார், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அந்த ரகசியம் 3.5 வருஷம் ஆகி மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எது சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு நாங்களும் சொல்லுவோம். ஒரு அரசியல் கட்சி அவங்க வந்து ஒரு முன்னால் மக்கள் முன்பாக ஒரு விஷயத்தை வைக்கும்போது அது அவர்களால் நிறைவேற்றப்பட முடியுமா அப்படிங்கிறத அதை பார்த்து வைக்கணும்.
மொழி சார்ந்த விஷயங்கள்ல மத்திய அரசு தலையிடணும்னு யாருமே கேட்கலையே. ஏன் பிஜேபி கூட அதை சொல்லலையே? மொழி சார்ந்தது, உணவு சார்ந்தது, இந்த விஷயங்கள் எல்லாமே வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் பாஜகவினுடைய லட்சியம். அதனால உணவு சார்ந்து மொழி சார்ந்து பிஜேபி அப்படி சொல்லுது இப்படி சொல்லுதுன்னா அதுல எந்த உண்மையும் கிடையாது. திருவள்ளுவருக்கு வர்ணம் பூசுறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். ஏனென்றால் திருவள்ளுவர் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தாரு, நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவரோட போட்டோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். முதலமைச்சர் கோயம்புத்தூர் வர்றாரு, ஏற்கனவே நீங்க முதலமைச்சர் பல தடவை வந்திருந்தப்போ பல்வேறு கோரிக்கை கொடுத்துருந்தீங்க, அப்படி ஏதாவது நிறைவேற்றிருக்காங்களா? நாளைக்கு ஏதாவது சந்திக்கிறீங்களா? கோரிக்கை கொடுக்கணும் இல்லை? நாளைக்கு அவர் இங்கே நேரில் என்னோட தொகுதிக்கு வரும்போது அவர்கிட்ட இன்னும் கூட நிறைய கோரிக்கைகள் இருக்கு, கொடுக்கலான் இருக்கேன். அவர் நேரில் சந்திக்கும் பொழுது கோவையினுடைய பல்வேறு திட்டங்களை பற்றி ரொம்ப பொறுமையாக கேட்டார். அவருடைய அரசு தலைமைச் செயலரையும் கூட வச்சுட்டு என்னென்னலாம் செய்ய முடியுமோ உடனடியாக பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத சொன்னார். அதில் ஒரு சிலது உதாரணத்துக்கு வெரைட்டி ஹால் ரோடு, அந்த குடிசை மாற்று வாரிய வீடுகள் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சித்தாபுதூர் குடிசை அந்த வாரிய வீடுகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிறைவேறியிருக்கு. ஆனால் கூட இன்னும் கூட புதிதாக கோரிக்கைகள் எங்ககிட்ட இருக்கு. அதனால கோவைக்கு அதில் அவர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு அவர் பார்க்கும்போது நேரில் கொடுக்குறேன். நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களிடம் அமைப்புகளிடம் கருத்து கேட்டு அதற்கென்று அமைக்கப்பட்ட குழு அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்கு. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை வந்து ஒரு அரசியல் கட்சி யோசிக்கணும். வெறுமனே வந்து எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிறதாக எதிர்க்க கூடாது. அதனால திரு விஜய் அவர்கள் அப்படி சொல்றாருன்னா அவர் மாதிரி இன்னும் நிறைய கட்சிகள் சொல்றாங்க. இன்றைக்கு மத்திய அரசு அதை வந்து எப்படி மக்களிடம் தெளிவாக கூறுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அதை திரு விஜய் அவர்களும் அதை திறந்த மனசோட பரிசீலிக்கணும். இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா திருப்பி திருப்பி அவர் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய அவர் தனியாக ஒரு டீம் வச்சிருக்காங்கிறாரு, அவங்க அறிக்கை கொடுக்குறாங்கிறாங்க, அதையெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணணும். அப்படியாவது முதல்வர் வரிக்காக கோயம்புத்தூருக்கு ரோடு போட்டேன், நல்லதுதாங்க. நானே எத்தனையோ தடவை கேட்டேன், அசம்பிளியில் பேசிட்டேன், கேட்டால் உங்களுக்கு தான் அதிகமாக நிதி கொடுக்குறாங்கிறாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் ரோடு இன்னும் சரியாக மாட்டேங்குது. முதலமைச்சர் வருகைக்காக கோயம்புத்தூரில் ரோடு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி முதல்வர் வர வேண்டும் அப்படின்னு நான் கோரிக்கை வைப்பேன். ஏன்னா என்னோடய கோயம்புத்தூர் மக்கள் நல்ல ரோடில் போனால் சரி. 200 கோடி தான் கொடுத்தோம் கொடுத்தங்கிறாங்களேப்பா, எப்போ கேட்டாலும் 200 கோடி கொடுத்தங்கிறாங்க. அந்த 200 கோடிக்கு அவர்கள் கணக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னோட தெற்கு தொகுதியில் எத்தனை போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மேடம், பிராமணர்கள் மேலே தவறாக பேசினாலும் பிசிஆர் ஆக்ட் போடணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடந்துருக்கு. அதாவது இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களை பற்றி விமர்சனம் வரும்போது அவர்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மேலே ஒரு விஷயத்தை வச்சோம் அப்படின்னா அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு இந்த சட்டம் இருக்கிறது. ஆனால் பிராமண சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்று நேற்றல்ல, திராவிடர் கழகம் ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கி திமுகவினுடைய ஆட்சி காலம் வரை பிராமணர்களோட மொழியை வந்து கேவலப்படுத்துறது, பிராமண சமுதாயத்தை பற்றி அவதூறு பரப்புறது. அதனால் அந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டி இருக்கு. அவர்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அரசாங்கத்தோட நிகழ்ச்சியில் கட்சி சின்னங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு மரபு ரீதியாக சரியானது அல்ல. அது வந்து அவர் வந்து இந்த விமர்சனங்களை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. பாஜக வந்து சிலிண்டர் 500 ரூபாய்க்கும் பெண்களுக்கு 2500 ரூபாய் இது இன்றைக்கு நேரத்தில் இல்லைங்க. இந்த நாட்டிலேயே பெண்களுக்கு மாதாந்திரம் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கியதுங்கிறத மத்திய பிரதேசத்தோட பாஜக அரசு. இன்றைக்கு இந்தியாவில் முன்னாடி மாநிலம் அப்படின்னு சொல்கிற தமிழ்நாடு கூட பின்னால் தான் கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாயி. ஆனால் மத்திய பிரதேச பாஜக அரசு தான் நாட்டிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு மாதாந்திர தொகையை வழங்கிய அரசு. அதனால் ஜார்க்கண்டில் வந்து கொடுக்கறதுக்கு அங்கே எங்களோட வாக்குறுதி கொடுத்துருக்கோம், அதை கொடுக்கவும் போகிறோம். இன்றைக்கு மகாராஷ்டிராவில் பிஜேபி அரசு அங்கே பெண்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இது பெண்களுக்கு
பெண்களுக்கு அவர்களை எம்பவர் பண்றதுக்கான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக பாஜக அதை முன்னெடுக்கிறது, எடுத்து செய்கிறது, கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் காப்பாத்துறோம். ஆனால் ஜார்க்கண்ட் ஆகட்டும், மகாராஷ்டிராவால் ஏற்கனவே பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறதாகட்டும், சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் வந்து முழுவீச்சில் நடந்துட்டு இருக்கு, தேர்தல் பிரச்சாரம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. வெகு நிச்சயமாக ஹரியானாவில் எல்லா ஊடகங்களும் அங்கு காங்கிரஸ் வரும்னு சொன்னாங்க, ஆனால் மக்கள் பாஜகவிற்கு வாக்களித்தார்கள். இப்ப சொல்றோம், மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் நிச்சயமாக பிஜேபி அரசு தான் அமைய போகிறது. சண்டிகர்ல இல்ல, நீங்க பிரச்சாரம் போட்டு போயிருந்தீங்க, ஹரியானா இதெல்லாம் ஹரியானா பிரச்சாரத்துக்கு போயிருந்தீங்க, இப்போ இது வயநாடு வயலுக்கு நடக்குது. நேற்று பாலக்காடு இடைத்தேர்தல் பிரச்சாரம் போயிருக்கேன், வயநாடுக்கு 8ஆம் தேதி போறேன், அங்க மகளிர் அணி நிகழ்ச்சிகள் அங்க கலந்துக்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட்ல பல கோரிக்கைகள் சொன்னீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசெண்ட் டைம்ல வந்து நிதி கொண்டு வந்து சொல்லி கொடுத்தாங்க, என்னென்ன கோரிக்கைகள்? ஜிஎஸ்டி தொடர்பாக கோவை கோயம்புத்தூர்லேருந்து வந்த தொழில் அமைப்புகளோட அத்தனை கோரிக்கைகளும் இதற்கென்று அமைக்கப்பட்ட அமைச்சரவை குழுவுக்கு அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். நாடு முழுக்க இருக்கிறதோடு இதையும் சேர்த்து பரிசீலனை செஞ்சு தராங்க. எதுவெல்லாம் நிறைவேற்றப்படத்தக்க அம்சங்களும் உடனடியாக நிறைவேற்றப்படும். கருத்து கணிப்புகள் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டு பார்ப்போம். அங்க வந்து எங்களோட வேட்பாளருக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கு. நேற்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட கோயம்புத்தூர் தொடர்பாக, இந்த பகுதி தொடர்பாக நிறைய ரயில்வே கோரிக்கைகளை அவர்கிட்ட மனுவாகவும் கொடுத்துருக்கோம், நேரடியாகவும் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அதில் ஒரு சிலதெல்லாம் உடனடியாக நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பண்ணித்தரேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதிகாரிகளுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு சிங்கநல்லூரில் ட்ரெயின் நின்று போகிறது, நார்த்து கோயம்புத்தூரோட ரயில்வே ஸ்டேஷன் டெவலப்மெண்ட்டு, கோயம்புத்தூரோட ஜங்ஷனை உலகத்தரத்திலான ரயில்வே நிலையமாக மாற்றுறதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட பேசியிருக்கேன். டிசம்பர் இல்லைனா ஜனவரியில் ஒரு நாள் முழுமையாக கோயம்புத்தூருக்கு நேரம் கொடுத்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமா அமரன் படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் குறிப்பாக தமிழகத்தினுடைய இளைஞர்கள் எப்படி மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய இராணுவம் இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். தமிழ்நாட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு தேசப்பட்டு இருக்கக்கூடிய படமாக அமரன் படத்தை பார்க்குறோம். அந்த படக்குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஹீரோவாக நடித்தவரும் சரி, இயக்குனர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம் என்னென்னா, இந்த மாதிரி படத்தை திரு கமல்ஹாசன் அவர்கள் தயாரித்து அதை ரெட் ஜெயிண்ட் மூவி வந்து விநியோகம் பண்ணுறாங்க. அவங்க செய்கிற எத்தனையோ காரியங்கள் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்காங்க. ரெட் ஜெயிண்ட்டுக்கு வியாபாரம் நல்லா ஆகட்டும், வாழ்த்துறோம். இந்த படத்தை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கூல் காலேஜ் குழந்தைங்களுக்கு இலவசமாக போட்டு காட்டணும். ரெட் ஜெயிண்ட் மூவி அவங்க அந்த நிறுவனம் நிறைய லாபம் சம்பாதிக்கட்டும், அவங்க நல்லாவே இருக்கட்டும். ஆனால் இந்த படத்தை ஒவ்வொரு கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக போட்டு காட்ட வேண்டும். மாநிலத்தினுடைய முதல்வர் ரசித்த அமரன் படத்தை தமிழகத்தினுடைய மாணவ செல்வங்கள் ரசிக்க வேண்டும் என்பது என்னோட கோரிக்கை. அதனால் அந்த படத்துக்கு வரிவிலக்கு வேணும்னா கொடுக்கறது, கூடவே வந்து இலவசமாக அந்த எல்லா இடத்துலையும் மாணவர்களுக்கு அமரன் திரைப்படத்தை மாநிலத்தினுடைய முதல்வர் போட்டு காட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி. சார் வந்துட்டாங்க, வானதி சீனிவாசன் வந்துட்டாங்க. ஜீவனை கொஞ்சம் பின்னாடி தான்